உடல் நடுக்கத்திற்கு இயற்கை வைத்தியம் என்ன மிளகு குழம்பை சுடு சாதத்துடன் தினமும் சாப்பிட்டால் உடல் நடுக்கம் ஜொரம் உடல் வலி பார்க்கின்சன் சளி ஆகியவை உடனே சரியாகும் மிளகு குழம்பு தயாரிப்பது எப்படி தேவையான பொருட்கள் மிளகு ஐம்பது கிராம் கொத்தமல்லி விதை முப்பது கிராம் துவரம்பருப்பு இருபது கிராம் மிளகாய் வற்றல் ஐந்து தோல் நீக்கிய பூண்டு இருபது பற்கள் மற்றும் தேவையான அளவு நல்லெண்ணெய் உப்பு பெருங்காயம் கடுகு சீரகம் மஞ்சள் பொடி கருவேப்பிலை புளி நூறு கிராம் தயாரிக்கும் முறை அடுப்பில் வெறும் வானொலியை வைத்து சூடேற்றி அதில் மிளகு கொத்தமல்லி விதை துவரம் பருப்பு மிளகாய் வற்றல் ஆகியவற்றை வருத்தெடுத்துக் கொள்ளவும் பூண்டுடன் இவைகளை நீர் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ளவும் அடுப்பில் உள்ள வானொலியில் நல்லெண்ணெய் இரண்டு விட்டு கடுகு சீரகம் மஞ்சள் பொடி பெருங்காயம் கருவேப்பிலை போன்றவற்றை வறுத்துக்கொண்டு கொண்டு ஏற்கனவே வைத்துள்ள சாந்தையும் வானலியில் இட்டு பூண்டு வாசனை நன்கு வரும் வரை கிளறி வதக்கி பின்பு புளியை கரைத்து இதில் விட்டு உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு குழம்பை தயார் செய்யவும் மிளகு குழம்பை சுடு சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வர உடல் நடுக்கம் குளிர்ஜொரம் பார்க்கின்சன் உடல்வழி போன்றவை ஏற்படாது அதோடு சளி தொல்லையும் மழைக்காலத்தில் ஏற்படாது இவ்வாறு தயார் செய்த குழம்பு ஒரு வாரம் வரை கெடாது மிளகு குழம்பு மழை காலத்திற்கு ஏற்ற மிக சிறந்த உணவாகும் இதை ஐபசி கார்த்திகை மார்கழி மற்றும் தை மாதங்களில் தயார் செய்து சுடு சாதத்துடன் சேர்த்து குடும்பத்தில் அனைவரும் சாப்பிட்டு வர சிறந்த பலனை காணலாம்